ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீகவி கிராஃப்ட். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி நம்ம ஹோம்மேட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டிலே எப்படி ஹோம்மேடாக தர்மாகோல் பால்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு கிராஃப்ட்டுக்கு வந்து நம்ம ஹார்ட் ஷேப் வச்சு ஒரு கிராஃப்ட் பார்த்துருந்தோம்ல, ஸோ அந்த கிராஃப்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதில் மீதி மீன் நிறைய பிட்ஸ் மீந்துச்சு. பட் நான் வந்து இந்த பிட் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை எடுத்து நான் குட்டியாக டவ்வளவுண்டு ஒரு பீஸ் வந்து உடச்சிக்கிறேன். இது செய்யும்போது நீங்கள் வீட்டு உள்ளே உட்காந்துட்டு செய்யாதீங்க, இல்லை கீழே ஏதாவது வச்சுட்டு அதில் இன்னும் ஒரு பாத்திரம் ஏதாவது கையில் வச்சுட்டு செஞ்சுக்கோங்க. அப்போ வந்து உள்ளே நிறைய பால்ஸ் இருக்கும்ல, ஸோ அப்போ வந்து அது பறந்துடும். அதுக்காக தான் இப்போ வந்து நான் இதுலேருந்து ஒரு குட்டி குட்டி பால்ஸ் வந்து எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு வேஸ்டேஜெல்லாம் கீழே போட்டுருங்க, நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்து இந்த மாதிரி குட்டி ஏதாவது ஒரு பாத்திரத்துலேயோ அல்லது ஏதாவது ஒரு பாக்ஸ்லேயோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுக்கும்போது நம்மளுக்கு அழகாக குட்டி குட்டியான தர்மாகோல் பால்ஸ் வந்து கிடச்சிக்கும். இது வந்து எடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக எடுத்துக்கோங்க, ஏன்னா தர்மாகோல் வந்து கொஞ்சம் ரொம்ப சாஃப்ட், அதனால் நம்ம எடுக்கும்போது ஏதாவது அன் இதுவாக ஆகிடுச்சுன்னு நம்மளால் அப்புறம் நம்மளுக்காக இது எடுக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக எடுத்துக்கோங்க. இதை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை தேவைப்படும், அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு இது கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். நீங்கள் அதுக்காக நீங்கள் பொறுமையாக எடுத்தீங்கன்னா நீங்கள் கட கட கடன எடுத்துடலாம், சீக்கிரமாக உங்களுக்கு நிறைய கிடச்சிரும். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது அல்லது ஃப்ரீயாக இருக்கும்பொழுது அப்போ நீங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி தர்மாகோலில் தான் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் வந்து ஏதாவது வீட்டில் ஏதாவது திங்ஸ் ஹோம் அப்ளையன்சஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து ஏசியோ அல்லது டிவி ஆர் ஃப்ரிட்ஜ் ஏதாவது வாங்கினீங்கன்னா உள்ளே வந்து அது நல்லா விளையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உள்ளே வந்து ஒரு தர்மாகோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த தர்மாகோல் எடுத்து கட் பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பெருசு பெருசாக கூட நம்மளுக்கு பால்ஸ் கிடைக்கும். ஸோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து நான் இதுவே போதும்னு தான் எடுத்திருக்கேன், ஏன்னா எனக்கு வந்து குட்டி குட்டி தர்மாகோல் பால்ஸ் தான் தேவை. ஏன்னா பெரிய தர்மாகோல் பால்ஸ் ஆல்ரெடி 5 ரூபீஸ் தான் ஒரு பேக்கெட். ஸோ அது கிடச்சிச்சின்னா வாங்கிக்கோங்க, ஏன்னா குட்டி வந்து நம்மளுக்கு அவ்வளோவா கிடைக்காது. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறைய குட்டி குட்டி பால்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். அது மாதிரி ஹோம் அப்ளையன்சஸ் வாங்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற அந்த இதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சுக்கலாம். எனக்கு வந்து ஒயிட் கலரில் தான் தேவைப்படுது, ஸோ அதனால் நான் ஒயிட் கலரில் தான் எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு கலர் கலராக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். பெயிண்ட் வந்து அப்படியே அடிக்காதீங்க, நம்மளால் அடிக்க முடியாது. ஒரு குட்டி பாக்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு அந்த பாக்ஸில் வந்து நம்மளோட அக்ரலிக் பெயிண்ட் வந்து ஆட் பண்ணிட்டு அக்ரலிக் கலர் ஆர் போஸ்டர் கலர் ஆர் வாட்டர் கலர், நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ ஆர் மெட்டாலிக் கலர்ஸ் அதனால் பேர்ல் கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணுற ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ஸோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எது எடுத்துக்கிறீங்களோ அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு, ஸோ அந்த இதில் இது மொத்தம் நம்மளுக்கு எத்தனை கலர்ஸ் எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கலரி விட்டுட்டு அதை எடுத்துனிங்கன்னா அழகாக எல்லாத்துலேயும் வந்து நம்மளுக்கு பெயிண்ட் வந்து ஃபில் ஆகிடும். இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய தேவைப்படும், நான் நிறைய எடுத்து வச்சுட்டு அதையும் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய தர்மாகோல் பால் வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டேன் குட்டி குட்டியாக. ஸோ எனக்கு வந்து இது ஒயிட் கலரில் வேணும் அப்படிங்கிறதுனால நான் ஒயிட் கலர்லேயே செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் இதை உங்களுக்கு நான் எதில் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ளார் எடுத்து செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி நம்ம ரோஸ் செஞ்சோன்னா ஏதாவது கிராஃப்டில் ஓட்டும்போது வெறும் பிளைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது உள்ள வந்து நம்ம ஏதாவது ஒரு தர்மாகோல் பாலோ ஆர் பீட்ஸோ ஏதாவது போட்டு வச்சோம்னா அது அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் செஞ்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது உள்ளே க்ளூ அப்ளை பண்ணிட்டேன், இதில் வந்து ஒரு தர்மாகோல் பாலை ஒட்டிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதா பேர்ல் பீட்ஸ் ஒட்டினா மாதிரி தான் இருக்குது, நம்ம தர்மாகோல் பால் தான் ஒட்டணும். அதுவும் நம்ம கடையில் வாங்கலை, நம்ம ஹோம்மேடாக தான் செஞ்சோம் அப்படிங்கிறத மாதிரியே தெரியாது. நீங்கள் கடையில் வாங்கின மாதிரி தான் இருக்கும். பட் இது பார்க்குறதுக்கு தர்மாகோல் பால் மாதிரியே ஃபஸ்ட்டு இருக்காது, நம்ம பேர்ல் பீட்ஸ் ஒட்டினா மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.